Hi students we are from scoreup we are here to make your studies more easier and interesting watch our tips and tricks motivational videos for getting full marks in biology subscribe our channel and press bell icon to get notification you can ask doubt in comment section and also join our telegram group follow us on facebook twitter instagram this video definitely helps you so watch this video till the end ஸோ நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கான்செப்டை ரிவ்யூ பண்ணி பாருங்க ஸோ இனி ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் வாங்கணும்னு எய்ம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ டெஃபினட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணனா டெஃபினட்டாக நீங்கள் செவன் டுவெண்ட்டியே வாங்கலாம் ஓகே இதுக்கு பேர் என்ன வச்சுருக்கோம்னா ஃபனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுருக்கோம் ஃபனல்னால் எப்படி இருக்கும் இப்படி இருக்கு இல்லையா இந்த ஸ்மால் இவ்வளவு இந்த ஏரியால இருக்கிற சாப்டர் நீ ரெடி பண்ணனா அதுக்கு மார்க் தான் வரும் அதே போல இந்த ஏரியாஸ் அதுக்கு மார்க் அந்த மாதிரி நாங்க போட்டு வச்சிருக்கோம் பாருங்க என்னென்ன தேவை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்டையும் நீ வந்து அந்த ஃபனல்ல போடுற ஃபனல்ன்றது நீ என்ன பண்ற உன்னோட பிரெய்னா வச்சுக்கலாம் இதுல போடுற அந்த போடும்போது என்ன செய்யணும் இது கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் வச்சுக்கணும் கன்சிஸ்டண்ட் ப்ராக்டிஸ்ன்னா என்னது இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு விட்டுடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டண்ட் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்ன்றது தான் இந்த நெக்கு நெக்கில் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா இது வெளியில் வராது அப்போ கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் உங்ககிட்ட இல்லைன்னா என்ன ஆகாது இட் வில் நாட் கம் அவுட் அப்ப கம் அவுட் ஆச்சுன்னா தான் எக்ஸாம் போது கம் அவுட் ஆச்சுனா தான் சக்சஸ் இன் நீட் இந்த நாலுத்தினுடைய ப்ரப்போர்ஷனும் ஈக்குவலா இருக்கணும் நாலு சப்ஜெக்ட் உனக்கு பயாலஜின்றது வந்து சேர்த்து நீ படிக்கிற பாட்டனி ஜுவாலஜின்னு ஆனா வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல ஃபார்ட்டி ஃபைவ் அதுல ஃபார்ட்டி ஃபைவ் சோ அப்ப நாலு சப்ஜெக்டும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் நீ கொடுத்தே ஆகணும் சோ கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இப்போல இருந்தே பண்ண ஆரம்பி கண்டிப்பா உன்னால பண்ண முடியும் இதுதான் ஃபனல் ஸ்ட்ராட்டஜின்னு வெச்சிருக்கோம் நாங்கள் இந்த ஃபனல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன்னா first checklist பண்ணு checklist நானூத்தி எண்பதுலேருந்து ஐநூத்தி இருபது மார்க் வாங்குறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும் ஃபிஃப்டி வாங்குறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும் அடுத்தது சிக்ஸ் to டு செவன் டுவெண்ட்டி நீ வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்றத சொல்றேன் நோட் பண்ணிக்க அச்சீவ் யுவர் கோல் இப்போ இது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டனாலே உன்னால அச்சீவ் பண்ண முடியும் கோலை அச்சீவ் பண்ணிட்டனாலே நீ என்ன செஞ்சிடலாம் கெட் செலக்டட் இன் டாப் காலேஜஸ் டாப் காலேஜஸ்ல நீ போய் சேர்ந்துடலாம் நீ இப்போ வந்து இதில் வந்து எங்கே ஸ்டக்கப் ஆற அப்படின்னு பார்த்தனா இங்கேயே ஸ்டக்கப் ஆறுனா நீ கிடை கிடைச்ச காலேஜ் தான் கிடைக்கும் நினச்ச காலேஜ் கிடைக்காது அப்போ நினைச்ச காலேஜ் கிடைக்கணும்னா உன்னுடைய லெவல் எங்கே வரணும் இங்கே வரணும் அப்ப இங்க வரணும்னா உன்னுடைய பிராக்டிஸ் என்னென்ன உனக்கு டிராபேக்ஸ் இருக்கு அதெல்லாம் நோட் பண்ணு எதெந்த எந்தெந்த ஏரியால வீக் இருக்கு அந்த வீக்கர் ஏரியாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணு ஸ்ட்ரெங்தன் ஏரியாவில மோஸ்ட் ஸ்ட்ரெங்தா பண்ணு ஓகேவா இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியினுடைய இது இது பேர் என்னது ஸ்ட்ராட்டஜின்னு பேரு இப்ப இந்த ஃபனல் ஸ்ட்ராட்டஜிய நீ பண்றதுக்கு செக்லிஸ்ட் வச்சுக்கிற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ற

நம்ம பார்க்க போறது செக்லிஸ்ட் ஃபார் பாட்டனி செக்லிஸ்ட் ஃபார் பாட்டனி பாட்டனில என்னென்ன செக்லிஸ்ட் நானூற்றி எண்பது இப்போ பாட்டனியில் அதாவது பாட்டினியில் எப்படி நானூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றி இருபது வாங்க முடியும்னு கேட்காத மொத்த மார்க்கே அதுக்கு பாட்டனியில் பாட்டனின்னு எடுத்தினா நூற்றி எண்பது மார்க் தான் நூற்றி எண்பது பயால பயாலஜின்னு எடுத்தினா த்ரீ சிக்ஸ்டி அதில் நூற்றி எண்பது பாட்னி நூற்றி எண்பது ஜுவாலஜி நான் போட்டிருக்கிறது வந்து ஓவரால் ரேங்க் ஓவரால் ரேங்க்கில் ஓவரால் மார்க்கில் வந்து பாட்டனியில் என்ன பண்ணினா நீ வந்து இந்த ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஜெனடிக்ஸ் ஈகாலஜி பிளான் ஃபிசியாலஜி பிளான் டைவர்சிட்டி செல் த யூனிட் ஆஃப் லைஃப் தென் செல் டிவிஷன் தென் எவல்யூஷன் தென் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த எல்லாம் நீ வந்து எப்படி இருக்கணும் எக்ஸ்ட்ராட்னரி ப்ரிப்ரேஷனாக இருக்கணும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உன்னால் ஆன்சர் பண்ண தகுதி உடையவனா இருக்கணும் இப்போலேருந்தே அதை ரெடி பண்ணு இப்போ நீ என்ன பண்ணு இப்போ உனக்கு வந்து நூற்றி எண்பது மார்க்குக்கு பாட்னி வச்சாங்கன்னா நீ உன்னுடைய ஸ்கோர் எப்படி இருக்கணும் நூற்றி எண்பதாக இருக்கணும் அதில் வந்து பதினெட்டு மார்க் பதினஞ்சு மார்க் அஞ்சு மார்க் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கூடாது இந்த சாப்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இதே ஆர்டர்ல நீ முதல்ல முடி ஜெனடிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடு அதுல நிறைய கொஷின்ஸ் வரும் ஈகாலஜி எடு அடுத்தது பிளான் ஃபிசியாலஜி எடு பிளான் டைவர்சிட்டி நான் கொடுத்துருக்குற ஆர்டரை அப்படியே பண்ணு செல் த யூனிட் ஆஃப் லைஃப் செல் டிவிஷன் எவல்யூஷன் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த லெசன்ஸ் நீ வந்து கவர் பண்ணனா உன்னால டெஃபினட்டா சொல்றேன் நல்ல மார்க் வாங்க முடியும் செக்லிஸ்ட் ஃபார் ஜுவாலஜி செக்லிஸ்ட்னு ஏன் சொல்றோம் ஒரு செல் டிவிஷன் பண்ணும்போது நீங்க செல் டிவிஷன் பண்ணும்போது பாத்துக்கலாம் ஒரு ஒரு செல்லும் அந்த செல் சைக்கிள்ல படிக்கும் போது ஜி சைக்கிள் ஜி சைக்கிள் முடிச்ச உடனேயுமே அந்த செல் என்ன பண்ணுது செக்லிஸ்ட் கொடுக்குது செக் பாயிண்ட் வச்சுக்குது

கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரே அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் அடுத்தது மாடர்ன் பிசிக்ஸ் மாடர்ன் பிசிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் ரே அண்ட் வேப்டிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் கைனமேட்டிக்ஸ் என்எல்எம் டபிள்யூஇபி சிஐஆர் எஸ்ஹெச்எம் ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான லெசன் இதை கம்ப்ளீட் பண்ணனா டெஃபினட்டா உன்னால ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே கிராஸ் பண்ண முடியும் ஹண்ட்ரட் நீ நல்ல அப்ரல் வாங்கிடலாம் கோவர்டினேஷன் அடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பிடி பீரியாடிக் பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் பாண்டிங் இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பேசிக்காக முடி இதெல்லாம் பேசிக்கா முடிச்சனாலே உனக்கு ஹண்ட்ரடை தொட்டுடலாம் கெமிஸ்ட்ரியில் ஓகே ஓகே மேம் வந்து ஹண்ட்ரட் தொட்டுர்லான்னு சொன்னாங்க நான் இதை மட்டும் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா உன்னுடைய ஸ்கோர் எங்கே நின்றுடும் இந்த இடத்துல நின்னுடும் அப்படியே ஃபோர் எயிட்டி டு ஃபைவ் டுவெண்ட்டில் நின்றுடும் ஸோ இதுக்கு மேல நீ வந்து வாங்கினால்தான் உனக்கு காலேஜஸ் வந்து கு பெட்டர் காலேஜ் கிடைக்கும் ஸோ இப்போ செக் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ நம்ம வந்து நேரோ ஏரியாலேரு ப்ராடர் ஏரியாவுக்கு வந்தாச்சு அப் டு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வாங்கினோம்னா எந்தெந்த சேப்டர்ஸ்லாம் நம்ம வந்து தரோ பண்ணனும் அப்படின்னு பார்

ஸோ அப்போ பேஸ்மெண்ட்டு கரெக்டாக பண்ணனும் செக்லிஸ்ட் லிஸ்ட் ஒன் முடிச்சிவிட்டு தான் இஸ் செக்லிஸ்ட் லிஸ்ட் டூக்கு வரணும் அப்போதான் உன்னுடைய ஸ்கோர் வந்து ஏறும் நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில பாரு மோல் கான்செப்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எஸ்என்பி ப்ளாக் ஹைட்ரஜன் ஈக்விலிபிரியம் க்யூஏ கண்டிப்பாக க்யூஏ படிச்சுக்கோ குவாண்டிடிட்டிவ் அனாலிசிஸ் நீங்கள் ப்ராக்டிகல்ஸில் பண்ணுறீங்கள்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு அந்த அந்த சொல்யூஷன்ஸ்லாம் பண்றீங்க இல்லையா அந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அதே போல் பயோமாலிக்யூல் பயோமாலிக்யூல் ஒரு லெசன் படிச்சிங்கனாலே போத் இது பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் பாலிமர் இப்போது பாலிமரில் வந்து அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க போன வருஷம் இதில் பாத்தீங்கன்னா அந்த சாப்டரை வந்து எடுத்துட்டாங்க பாலிமரும் சரி இருக்குன்னு இல்லைன்னு சொல்லி இருக்காங்க ஆனா கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இப்போ பாலிமர்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு ஓகே அப்ப பாலிமர்ல இருந்து கொஸ்டின் வந்ததுன்னா எப்படி நீங்க பாலிமர் படிக்காம எழுத முடியும் பாலிமர்லாம் டைரக்டா நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம் கெமிஸ்ட்ரியின் எவ்ரிடே லைஃப் வந்து நீங்க படிச்சீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க நிறைய கொஸ்டின் வந்து ஜெனரல் நாலேஜ் மாதிரி அதுல இருந்து தான் கொஸ்டின் வரணுன்றது கிடையாது அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாட்னியில் பார்த்தீங்கன்னா மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான் இது மூணும் ரொம்ப அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது நிறைய பேருக்கு தப்பு பண்ணுற இடமே இந்த மார்பாலஜி அதே போல் அனாட்டமி அனாட்டமியிலையும் தப்பு பண்றதுக்கு த சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் நீ தரவு பண்ணிட்டனா யூ கேன் கெட் மோர் மார்க்ஸ் நெக்ஸ்ட் ஜுவாலஜியில் எடுத்துட்டேன்னா

இந்த செக்லிஸ்ட் த்ரீ வந்து நீ இது பண்ணேன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம் சிக்ஸ் to டு செவன் டுவெண்ட்டி டெபினா வாங்க முடியும் சப்போர்ட் அவர் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் wish you all success